தமிழகில்ல சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் குளியல் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எண்ணெய் குளியல் உடலுக்கு குளிர்ச்சி தரும், மனசோர்வை நீக்கும், உடல் வலியை அகற்றும், சொட்டை விழுகிறத தடுக்குங்க, நம்மளுடைய வயதான தோற்றத்தை தள்ளி போடும், பொடுகு தொல்லையை நீக்கும், தோல் வியாதிகளை சரி செய்யும், முடி உதிர்வையும் சரி செய்யுங்க. பச்சிளம் குழந்தைகளுக்கு இளவெயில் நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிக்க வச்சீங்கன்னா அவங்களுடைய உடல் மற்றும் மன வளர்ச்சி மேம்படுங்க. அதுக்கான எண்ணெயை தயாரிக்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய் 3/4 கப் எடுத்துக்கோங்க. வெளக்கெண்ணெய் 1/4 கப். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 4 இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் நுரைக்க காய்ச்சிக்கலாம். நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் லேசான ப்ரௌன் நிறம் வரணும். பூண்டு இப்படி நிறம் மாறினதும் அடுப்பை அமைத்திடலாங்க. ஒரு வடிகட்டி வச்சு இந்த எண்ணெயை வடிகட்டிக்கலாம். அதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த எண்ணெயை பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும், ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேய்ச்சி இளம் வெந்நீர்ல குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க குளிக்கிற அன்னைக்கு மிதமான உணவு எடுத்துக்கோங்க, பகல் நேர உறக்கத்தை தவிர்த்திடுங்க, வெயில்ல அந்த அன்னைக்குன்னு அலையறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.